फ्रेंड्स वेलकम बैक टू कुटी लाइफ चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஹேர் ஆயில் அதாவது முடி வந்து சில நிறைய பேத்துக்கு வந்து வளராம இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கற ஃபீல் பண்றவங்க வெறும் கோகனட் ஆயில் தடவறத விட கருவேப்பிலை ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா வீட்லயே நம்ம செஞ்சு யூஸ் பண்ணோம்னா முடி நல்லா வளரும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா பயங்கர வெயிலுங்க நல்லா டிசம்பர் வரைக்கும் நல்லா கூலிங்கா இருந்துச்சு பட் இப்ப நல்ல வெயிலுங்க பாருங்க பயங்கர ஃபேஸ் எல்லாம் பயங்கர ஸ்வெட்டிங்கா இருக்குது என்ன இது மேல பீரோ மேல இத்தனை திங்ஸ் னு பாக்குறீங்களா நம்ம குட்டி பையன் தாங்க கீழ எந்த திங்ஸ் வைக்க முடியல எல்லாத்தையும் எடுத்து கீழ போட்டுறான் அதனால தான் அவனுக்கு பயந்துட்டு எல்லா பீரோ மேல தூக்கி வச்சாச்சு நம்ம பவுடர்ல இருந்து எல்லாமே பெர்ஃப்யூம்ல இருந்து எல்லாமே பீரோ மேல தான் எது கீழ இருந்தாலும் தூக்கி வீசிடுறாங்க அதனால தாங்க சரிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருவேப்பிலை ஹேர் ஆயில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா மூணே மூணு பொருள் தான் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் வெந்தயம் கருவேப்பிலை ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு கவரில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைங்க அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும் எவ்வளோ கருவேப்பிலை இருந்தாலும் சரி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த நல்லா டைட்டாக மூடுற முடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் வாடாது கெடாதுங்க நல்லா இதாக இருக்குங்க இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த கருவேப்பிலையும் கோகோனட் ஆயிலும் வெந்தயம் வச்சு தான் இப்போ நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க ஏன்னா அது பேஸ்ட் ஆச்சுன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் மூணு கைப்பிடி அளவு நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அடுப்பில் வடச்சட்டி சூடானதும் ஒரு 150 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ கை வச்சு பார்க்குறேன் நல்லா சூடாகிருச்சுங்க ஸ்லிம்லேயே இருக்கட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச கருவேப்பிலை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு 10 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க ஒரு 5 minutes ஆனதுமே வெந்தயம் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் டோட்டலாக வந்து இது 10 minutes இருந்தால் போதும் 5 minutes இருக்கும்போது வெந்தயம் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் 5 minutes அப்புறம் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறட்டுங்க ஒரு 45 minutes கழித்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எண்ணெயை மட்டும் எடுக்கலாங்க எண்ணெய் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நான் வந்து வடிகட்டியில் வந்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேங்க நல்லா டைட்டாக உள்ள ஒரு மூடி போட்ட கண்டெய்னரில் இது ஊற்றி வச்சுக்கலாங்க மினிமம் 2 months வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயில் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் கண்டிப்பாக ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போட்ட வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் ஆகும் பை தேங்க்யூ